டூஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கிலிருந்து வெளியில் வந்த கனிமொழி அவர்களும் ராஜா அவர்களும் மேல்முறையீட்டோட வழக்கு துருதியப்படுத்திருக்குது. அதற்குண்டான தீர்ப்பு விரைவில் வழங்கும். கனிமொழி அவர்கள், ராஜா அவர்கள், தயாநிதி மாறன், அடுத்தது யாரா, ஜெகத் ரட்சகன் அவர்கள், கரும்புள்ளியா வேலூர்ல திமுகவில் அந்த எலெக்ஷன் நிறுத்தப்பட்டது. அந்த தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த வழக்கு திரு துரைமுருகன் மேலும் இருக்கிறது, திரு கதிரானந்த் மேலும் இருக்கிறது, அவர்கள் மனைவி மேலும் இருக்கிறது. இந்த வழக்கு துரிதமாக நடந்து இந்த தீர்ப்பு 2021 தேர்தல் குரல் வந்தால் திமுகவை சேர்ந்த பல எம்பிக்கள் வந்து வேலையை விட்டு வெளியே போவாங்க. மறுபடியும் அவருக்கு உயிர் கொடுத்தவர் ரஜினிகாந்த். எம்ஜிஆர் ஒரு தடவை உயிர் கொடுக்கிறார் 1969, 1996 அது உயிர் கொடுத்தவர் ரஜினிகாந்த். ஊழலுக்காக சட்டமன்றம் கலைக்கப்பட்ட, இரண்டு முறை கலைக்கப்பட்ட ஒரே கட்சி திமுக தான். ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு அன்றைக்கு இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு கலைச்சாங்க. நம்ம ஒன்றும் பொய் சொல்லல. கண்டிப்பாக திமுகவை சேர்ந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கு ஓட்டு விடாது. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் திமுக எம்பி சிலர்கள் மீது வந்து ஒரு ஊழல் வழக்கெல்லாம் பதிவாகிட்டு வருது. இந்த வழக்குகளால் திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிக பின்னடைவு கண்டிப்பாக சந்திக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உதாரணம் சொல்லணும்னா, 2017 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கிலிருந்து வெளியில் வந்த கனிமொழி அவர்களும் ராஜா அவர்களும் மேல்முறையீட்டோட வழக்கு துருதியப்படுத்திருக்கு. அதற்குண்டான தீர்ப்பு விரைவில் வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பு திமுகவுக்கு பாதகமாக இருந்தால் கண்டிப்பாக கனிமொழி அவர்களும் ராஜா அவர்களும் பதவி இழப்பார்கள். எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இது ஒன்று. இப்போ நான் ரெண்டாவது வந்து தயாநிதி மாறன் மேலே அவங்க எத்தனை வழக்குன்னு தெரியும். உங்களுக்கு பிஎஸ்என்எல் முறைகேடு வழக்கு ஒன்று இருக்குது, ஆக்சல் மேக்ஸ்வெலுக்கு அந்த வழக்கு ஒன்று இருக்குது. இந்த வழக்குகளோட விசாரணையும் துரிதமாக போயிட்டு இருக்கு. அதற்குண்டான தீர்ப்பு வந்து தயாநிதி மாறனுக்கு எதிராக இருந்தால் அவரும் எம்பி பதவியை இழப்பார். ரெண்டு. மூணாவது, ரெண்டு பேர் ஏற்கனவே யார், கனிமொழி அவர்கள், ராஜா அவர்கள், தயாநிதி மாறன், அடுத்தது யாருனா ஜெகத் ரட்சகன் அவர்கள். அவர் வந்து இங்கே உங்களுக்கு தெரியும், வந்து குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஃபேக்டரி, உங்களுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ஆளுக்காட்சியில் லெதர் ஃபேக்டரியாக இருந்த, தோல் பதினெடு தொழிலாக இருந்த குரோம் லெதர்ஸ்னு அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி தனக்கு வேண்டிய தன் வாரிசுதாரர்கள், தன் சொந்தக்காரங்களாம் அந்த இடத்த வந்து அவர் வந்து பங்கு போட்டு கொடுத்துட்டாருன்னு ஒரு வழக்கு அவர் மேலே போட்டு அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் வெளிநாடுகள் அவர் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சி சில சொத்துக்களை முடிக்கியிருக்காங்க. அதற்குண்டான வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் சிபிஐ சம்மந்தமான வழக்கு, அதுவும் துரிதமாக போயிட்டுருக்கு. அதற்குண்டான தீர்ப்புகள் எப்போ வேணால் வழங்கப்படலாம். வேலூரில் துரைமுருகன் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய கதிரானந்த் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி திருமங்கலம் ஃபார்முலாவை பயன்படுத்தி அவருடைய துரைமுருகனுடைய பினாமியை வச்சு அந்த எலெக்ஷனுக்கு பணம் பட்டுவாடை செய்து கிட்ட இந்தியா எலெக்ஷன் கமிஷன்லேயே, இந்திய எலெக்ஷன் வரலாற்றிலேயே கிட்டத்த 2019 ஆண்டு அந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் ஒரே ஒரு எலெக்ஷன் தான் நின்றுச்சு. அது எந்த எலெக்ஷன் தான், வேறொரு எலெக்ஷன் தான். பணம் பட்டுவாடை செஞ்சாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடாளுமன்றத்தில் இருக்கிற தொகுதிகளையும் எலெக்ஷன் நடந்துச்சு. கரும்புள்ளியா வேலூரில் திமுகவில் அது எலெக்ஷன் நிறுத்தப்பட்டது. அப்போது அவருடைய பினாமியாக இருக்கக்கூடியவருடைய நிறைய பேர் இடத்துல வந்து இடத்துல வந்து பணத்தை கைப்பற்றுறாங்க. யார் யாருக்கு அவங்க பணம் பட்டுவாடை சொன்னாங்களோ வீடியோ ஃபுட்டேஜ்லாம் கைப்பற்றினாங்க. அந்த வழக்கு இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இப்போ மறுபடியும் கதிரானந்த் ஜெயிச்சிட்டார், வேறு விஷயம். ஆனால் அந்த எலெக்ஷனுக்கு, அந்த தேர்தலுக்கு இப்போ வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த வழக்கு திரு துரைமுருகன் மேலும் இருக்கிறது, திரு கதிரானந்த் மேலும் இருக்கிறது, அவர்கள் மனைவி மேலும் இருக்கிறது, அவரை சுற்றியுள்ள சகாக்கள் மேலும் இருக்கிறது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதிலிருந்து 1967 ஆட்சி பிடிச்சாலும் எம்ஜிஆர் மூலம் உயிர் கொடுக்கப்பட்டு மறுபடியும் 1969 கலைஞருடைய முதலமைச்சராக உட்காரப்பட்டு அதற்கு உயிர் கொடுத்தவர் கலைஞர். அதற்கப்புறமா 1996 அதுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தவர் ரஜினிகாந்தும் தமாகாவை சேர்ந்த மூப்பினர் தான். ஏன்னா கலைஞர் அண்ணாதுரை வந்து 69 இறந்த பிறகே திமுக செத்து போயிருக்கும் அந்த கட்சி. மறுபடியும் எம்ஜிஆர்ன்ற ஒரு பிம்பம் வந்து உயிர் கொடுத்து 13 ஆண்டுகள் வனவாசம் வைத்து திருப்பி கலைஞரிடம் வந்து தமிழ்நாடு ஒப்படைக்கிறப்ப, மறுபடியும் அவர் செய்த ஊழலால் மக்கள் அவர் நிராகரிக்கப்படுற ஒரு கட்டத்துக்கு வரப்ப மறுபடியும் அவருக்கு உயிர் கொடுத்தவர் ரஜினிகாந்த். அன்றைக்கி எம்ஜிஆர் ஒரு தடவை உயிர் கொடுக்குறாரு 1969, 1996 அது உயிர் கொடுத்தவர் ரஜினிகாந்த். இந்த இரண்டுக்கு இடையில திமுக சம்பாதிச்ச ஒரே விஷயம் திமுக ஊழல் கட்சி. அங்கே இருக்க காங்கிரஸ் கவர்மெண்டால் இங்கே வந்து இரண்டு முறை வந்து தனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டு ஒரு சட்டமன்றம் கலைக்கப்பட்டது என்றால்
ஊழலுக்காக சட்டமன்றம் கலைக்கப்பட்ட இரண்டு முறை கலைக்கப்பட்ட ஒரே கட்சி திமுக தான். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சர்க்காரிய கமிஷனில் கூட பெரிய பட்டியலிட்டார். எம்ஜிஆர் எடுத்துகிட்டு போய் வந்து கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு, இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்க, பூச்சி மருந்து, வீராணம், மேகலா பிக்சர்ஸ்ன்னு சொல்லி அது பட்டியலிட முடியாத ஊழல் கொடுக்குறப்ப சில ஊழல்களை மட்டும்தான் அவங்க வந்து சர்க்காரிய கமிஷன் வெளியே கொண்டு வந்து மற்ற ஊழலுக்கு 19 ஒரே விஷயத்த சொல்கிறாரு. விஞ்ஞானபூர்வமான ஊழல் பண்ணுவது வல்லவர்கள் திமுக காரில் அந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்காத அளவு ஊழல் பண்ணிக்கலாம்னு சொல்லி அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கை கொடுத்தவன நாம் எப்படியா ஜெயிலுக்கு போயிடுவோம் பயந்து அன்றிருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தக்கூடிய கருணாநிதி அவர்கள் நேரடியாக இந்திரா காந்தி அம்மையாரை சந்தித்து கூட்டு வைத்து அந்த சர்க்காரிய கமிஷனுடைய அந்த அறிக்கையை வலிமையை வந்து ரொம்ப இழக்கிற மாதிரி அவர் செஞ்சதுனால தான் அன்றைக்கி அவங்க தப்பிச்சாங்க. அப்போ அன்னிலிருந்து 1967 அண்ணாதுரை மூலம் ஆட்சி பிடித்தாலும் 1969 வரையும் இன்றை வரையும் திமுக வந்து ஊழல் கட்சின்றது நம்ம சொல்லலை. ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு அன்றைக்கு இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு கிடைச்சாங்க. நம்ம ஒன்றும் பொய் சொல்லலை. ஸோ திமுக ஊழல் கட்சின்றது தெல்ல தெளிவாக மக்களிடம் தெரிஞ்சிருக்காது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எவ்வளோ ஊழல் செய்தாலும் நம் பணத்தை கொடுத்து வாக்காளர்கள்ட்ட வந்து நம்மள்ட்ட இருக்க பணத்தை சம்பாதிச்சு திருமங்கலம் ஃபார்முலா பயன்படுத்தி வாக்காளர்கள் பணத்தை கொடுத்து வென்றெடுக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த முறை இது நடக்காது. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து சமூக ஊடகங்களோ வலைதளங்களோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற சாதனங்களோ எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு குடிமகன் கையிலும் திமுக எந்தெந்த காலத்தில் எவ்வளோ ஊழல் செய்திருக்காங்க டேட்டா வைஸ் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக திமுகவை சேர்ந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு விடாது. அட் த சேம் டைம் இப்போ நான் சொன்ன அந்த பட்டியலிட்ட அந்த எம்பிசிகளோடைய ரிசல்ட், அதாவது அந்த கோர்ட்டில் அந்த ஆர்டர் வந்து அவங்களோட தீர்ப்புகள் வந்து மாற்றப்பட்டு அவங்களுக்கு தீர்ப்புகள் வந்து அவங்களுக்கு பாதகமாக இருந்தால் திமுக கணிசமான எம்பியை பாராளுமன்றத்தில் இழப்பார்கள். உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.